வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவின் மாயாஜாலம் வித்தைகள் இனி எதுவும் எடுபடாது. பொய் கேள்விகளால் பாஜக திசை திருப்புவதாக திமுக கண்டனம். பாஜக தோல்வி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. சனாதன கூட்டத்திற்கு முடிவு கட்ட மக்கள் முடிவு செய்துவிட்டதாக வைகோ தேர்தல் பரப்புரை. மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் நிறைவு. பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு வாக்கு சேகரிக்க கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை. மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் உண்மை ஊழியனாக இருப்பேன். தீப்பெட்டு சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பு. பாஜகவின் மாயாஜாலம் வித்தைகள் இனி எதுவும் எடுபடாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவின் 2021 சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என பாஜக பத்திரிகை விளம்பரங்களின் மூலம் 100 கேள்விகளை எழுப்பியது. இது தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பிறகு அதனை நிறைவேற்றுவதை சொல்லிக் கொடுத்த கட்சி திமுக என குறிப்பிட்டுள்ளது. சென்னை தூத்துக்குடி பகுதிகளில் பெய்த புயல் மழை வெள்ளத்தால் உயிர் உடைமைகளை இழந்து நின்ற மக்களுக்காக ஒரு பைசாவை கூட நிவாரணமாக வழங்காத ஒன்றிய அரசு குஜராத்தில் மழை என்றதும் 1000 கோடி உடனே கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. 100க்கு 100 பொய்யான கேள்விகளை தொடுத்து பொதுமக்களை திசை திருப்பும் பாஜகவின் மாயாஜாலம் வித்தைகள் இனி எதுவும் எடுபடாது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி 90 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் பாஜக தோல்வி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சுப்பராயனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருப்பூர் காந்தி நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய வைகோ, இந்துத்துவா மற்றும் சனாதன கூட்டத்திற்கு முடிவு கட்ட மக்கள் முடிவு செய்துவிட்டதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி 90 முறை வந்தாலும் பாஜக தோல்வி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது என குறிப்பிட்ட வைகோ, தமிழக மக்கள் புண்படும் வகையில் பிரதமர் மோடி பேசி வருவதாக கண்டனம் தெரிவித்தார். தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க பிரதமர் மோடிக்கு தைரியம் உள்ளதா என கேள்வி எழுப்பிய வைகோ, தமிழர்களை ஏமாற்ற முடியாது என தெரிவித்தார். இந்தி திணிப்பை கொண்டு வந்தே தீர்வேன் என்று முதல் மந்திரி பக்தவத்சலம் சொன்ன காரணத்துக்காக அந்நிரவே வீட்டுக்கு போய் அவருக்கு முன்பே 10 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி கருகிய போது அவருடைய உடம்புள்ள எலும்புகள் எல்லாம் படியில் படியில் என்று வெடித்த போதும் தமிழ் தமிழ் என்று உரக்க குரல் கொடுத்து மாண்டாரே, அவருடைய பூமிதான் தமிழ்நாடு என்பதை நரேந்திர மோடி மறந்துவிட வேண்டாம். சின்னசாமி, சீவலைக்கம், அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், சத்தியமங்கல முத்து, கீரமூர் முத்து, வீரவேடு தண்டபாணி, இவர்கள் எல்லோரும் இந்திய எதிர்ப்பதற்காக உயிர் கொடுத்தார்கள். திருப்பூரிலே ஒரு திருப்பம், மக்கள் தாக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்ட மக்கள் எதிர்த்து தாக்குவார்கள் என்பதுதான் புரட்சி. அதை திருப்பூர் அரங்கேற்றி காட்டியது. 2 காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் உயிரிழக்க நேரிட்டது. நான் வருத்தப்படுகிறேன். அவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பாக இருந்த எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணா உருவாக்கிய சட்டப்படி இந்திக்கு இங்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்று சட்டமன்றத்திலே பிரகடனம் செய்துவிட்டு இதை யாராலும் இனி எதிர்காலத்திலே யார் முதலமைச்சராக வந்தாலும் மாற்ற முடியாது என்று அண்ணா சொல்லிவிட்டு போனாரே, அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து நான் திராவிட இயக்கத்தை ஒழிப்பேன்தான். நாளை மாலை 6 மணிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் ஓட்டு சேகரித்தால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் ஒரே கட்டமாக வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தமிழ்நாடு முழுவதும் நாளை மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறுவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் இதுவரை 92.80% அடையாள சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மீதமுள்ள சீட்டுகள் இன்னும் 1-2 நாள்களில் கொடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு யாரும் எந்த வகையிலும் வாக்கு சேகரிக்க கூடாது என்றும், வாக்காளர்கள் ஏதேனும் புகார் தெரிவிக்க விரும்பினால் 1950 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலுக்கான 159,100 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 82,014 கட்டுப்பாட்டு கருவிகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு சமூக வலைதளங்களில் ஓட்டு சேகரித்தால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் நாளை மாலை 6 மணி வரை மட்டுமே ஓட்டு சேகரிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மேல் பிரச்சாரத்தை பகிர்ந்தாலும் ஓட்டு சேகரித்தாலும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் நாள்தோறும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பல்வேறு பகுதிகளில் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். அதன் ஒரு பகுதியாக கந்தர்வ கோட்டை வடக்கு ஒன்றியம் அரவம்பட்டியில் தீப்பெட்டி சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது கந்தர்வ கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எம் சின்னதுரை மற்றும் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து புனல்குளம், அரியாணிப்பட்டி, துருசுப்பட்டி, புதுநகர், முதுகுளம் ஆகிய பகுதிகளில் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக வேட்பாளர்கள் முன்னணி தலைவர்களின் செல்போன் உரையாடல் ஒட்டு கேட்கப்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் செல்போன்களை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் ஒட்டு கேட்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல் வீசிய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் வரும் மே 13ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தலை ஒட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஜெகன்மோகன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் NTR மாவட்டம் விஜயவாடா சிங் நகரில் யாத்திரை சென்றபோது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியுள்ளனர். இதில் முதல்வர் ஜெகன்மோகன் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் 1 நாள் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கினார். ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல்வீசியவர் பற்றி துப்பு கொடுத்தால் 2 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என ஆந்திர காவல்துறை அறிவித்தது. இந்நிலையில் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல்வீசிய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விஜயவாடா அருகே உள்ள சிங் நகர் பகுதியைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி சதீஷ்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதான சதீஷ்குமார் மற்றும் ஆகாஷ், துர்காராவ், சின்னா, சந்தோஷ் ஆகியோரிடம் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன. திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வேட்பு மனுவை ஏற்றதை எதிர்த்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் வேட்பு மனுவில் அவருக்கு எதிராக வன்கொடுமை தடை சட்ட பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு குறித்த விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரது வேட்பு மனுவை ஏற்றது செல்லாது என அறிவிக்க கோரி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு தேர்தல் நடவடிக்கைகள் முடியும் தருவாயில் இருப்பதால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்தனர். வாக்குப்பதிவை தவிர மற்ற தேர்தல் நடைமுறைகள் முடிவடைந்த நிலையில் தாமதமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தேர்தல் முடிந்த பிறகு வேண்டுமானால் மனுதாரர் தேர்தல் ஆணையத்தை நாடலாம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு என நமது மதிமுகம் தொலைக்காட்சி நடத்திய இணையதள கருத்து கணிப்பு இதோ. 7 மணி நிலவரப்படி பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களில் திமுக சார்பில் போட்டியிடும் ஈஸ்வரசுவாமி 59%, அதிமுக சார்பில் போட்டியிடும் கார்த்திகேயன் 7%, பாஜக சார்பில் போட்டியிடும் வசந்தராஜன் 21%, நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் நா சுரேஷ்குமார் 12% ஆதரவு பெற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிக்க மதிமுகம் பிரைம் சேனலில் இணைந்திருங்கள். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து JP நட்டா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியின் வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வாகன பேரணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பலாப்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
மக்களவை தேர்தலை ஒட்டி பேருந்து பயணச்சீட்டு கட்டண விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2970 சிறப்பு பேருந்துகள் என 2 நாட்களுக்கும் சேர்த்து 7154 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பிற ஊர்களிலிருந்து இந்த 2 நாள்களிலும் 3060 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 10214 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வியாழக்கிழமை சென்னையிலிருந்து இயக்கப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பெரும்பான்மையான தடங்களில் முன்பதிவு முழுமையாக நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் சொந்த ஊர்களுக்கு பயணிக்க விரும்பும் பயணிகள் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் வியாழக்கிழமை தங்கள் பயணத்தை மேற்கொள்வதை விடுத்து செவ்வாய் புதன் ஆகிய தினங்களில் முன்பதிவு செய்து பயணிக்க போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் ஆம்னி பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளின் பயணச்சீட்டு கட்டணம் வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் அப்படி வசூல் செய்யும் டிரான்ஸ்போர்ட் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென் சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா 1825 என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாள்தோறும் மக்கள் பணி என்ற அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு 365 நாள்கள் என்று கணக்கிட்டு 1825 நாள்களும் மக்கள் பணியாற்றுவேன் என்ற உறுதிமொழியுடன் இந்த தேர்தல் அறிக்கையை தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ளார். போக்குவரத்து நெரிசல் போன்ற தென் சென்னையின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து அலசி அதற்கு தீர்வு காணப்படும் என்றும் அவர் அதில் உறுதிமொழி அளித்துள்ளார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் எஸ் பெருமாளின் படிவம் C1 தற்போது பார்க்கலாம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியின் படிவம் C1 தற்போது பார்க்கலாம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் எஸ் பெருமாளின் படிவம் C1 தற்போது பார்க்கலாம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியின் படிவம் C1 தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் எஸ் பெருமாளின் படிவம் C1 தற்போது பார்க்கலாம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். பிரச்சனை காரணமாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சார்பு நீதிமன்ற வளாகத்தில் பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெக்கலூரை சேர்ந்த கோவிந்தம்மாள் என்பவர் வாக பிரிவினை தொடர்பான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டார். இந்திய கூட்டணி சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அத்திப்பாளையம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கூடியிருந்த பொதுமக்கள் மலர்தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி மதுரை திருமங்கலத்தில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் கேட்டு தகராறு செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து கப்பலூர் தொழில்பேட்டையில் உள்ள 450க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கடைகள் தோறும் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மதிமுக அலுவலகத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக இணையதள வாயிலாக புகார் வந்ததை அடுத்து சத்யநாராயணன் தலைமையில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் பணம் ஏதும் கிடைக்காமல் பறக்கும் படையினர் திரும்பி சென்றனர். தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள காவல்துறையினர் மற்றும் அரசு ஊழியர்கள் தபால் வாக்கு அளிக்காத நிலையில் வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் தபால் வாக்கு செலுத்தினர். 100% வாக்களிப்பை வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் பாராசூட் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியம் வள்ளிப்பட்டு திம்மனூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு வழங்க வைத்திருந்த 45,000 ரூபாய் பணம் மற்றும்
பூத் ஸ்லிப்பை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் எந்த கட்சியினர் பணம் பட்டுவாடாவில் ஈடுபட்டு வந்தனர் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மாதனூர் மேற்கு ஒன்றியம் கிராமங்களில் அதிமுக வேலூர் வேட்பாளர் பசுபதி இரட்டை எல்லை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். கொடைக்கானல் தூண்பாறை பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் வகையிலும் காடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் தூண்பாறை பகுதியில் ஐ லவ் ஃபாரஸ்ட் கொடைக்கானல் என்ற வாக்கியத்துடன் கூடிய செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. செல்ஃபி பாயிண்டின் பின்புறத்தில் உள்ள இரண்டு தூண்பாறைகளின் ரம்யமான காட்சி அளிக்கும் வகையில் இந்த செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். திருப்பூர் அருகே வீட்டிற்கு அருகில் மது அருந்தியவர்களை தட்டி கேட்டதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு 4 ஆண்டு ஆயுள் தண்டனையும் ஒருவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3/9/2023 பல்லடத்தை அடுத்த கள்ளக்கிணறு நடந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதையொட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்கள் சொர்ணம் நடராஜன் அவர்கள் 2, 3, 4 எதிரிகளுக்கு அதேபோல லைஃபும் 1000 ரூபாய் அபராதம் விதித்தும் 5 எதிரி 2 வருடம் 2 கவுண்டிற்காக 4 வருடங்களும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறியுள்ளார். அதை இந்த தண்டனைகளை ஏவ காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறுகிறார். மேலும் தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 6,870 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 90.50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 90,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எக்ஸ் தளத்தில் புதிதாக இணையும் பயனர்கள் தங்களின் கருத்துக்களை பதிவிட இனி கட்டணம் வசூலிக்க உள்ளதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் புதிதாக இணையும் பயனர்கள் தங்களின் கருத்துக்களை பதிவிட மற்றவர்களின் பதிவுகளுக்கு பதிலளிக்க லைக் செய்ய கட்டணம் வசூலிக்க உள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். போலி கணக்குகளை கட்டுப்படுத்தவே இந்த நடவடிக்கை என மஸ்க் கருத்து தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து பிலிப்பைன்ஸில் தற்போது நடைமுறையில் உள்ள இந்த கட்டண வசூல் விரைவில் உலகம் முழுவதும் நடைமுறைக்கு வரவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜகவின் மாயாஜாலம் வித்தைகள் இனி எதுவும் எடுபடாது. பொய் கேள்விகளால் பாஜக திசை திருப்புவதாக திமுக கண்டனம். பாஜக தோல்வி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. சனாதன கூட்டத்திற்கு முடிவு கட்ட மக்கள் முடிவு செய்துவிட்டதாக வைகோ தேர்தல் பரப்புரை. மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் நிறைவு. பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு வாக்கு சேகரிக்க கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை. மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் உண்மை ஊழியனாக இருப்பேன். தீப்பெட்டு சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.